தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 14 லட்சம் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் கணேஷ் மேற்பார்வையில் தூத்துக்குடி வடபாகம் காவல் ஆய்வாளர் அருண், உதவி ஆய்வாளர் வேல்ராஜ், சிவராஜா தலைமையில் முதல்நிலை காவலர்கள் ஆகியோர் அடங்கிய தனிப்படையினர் கருத்துப்பாளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக வாகனத்தை ஓட்டி வந்த விளாத்திக்குளம் குளத்தூரைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரை மடக்கிப்பிடித்து வாகனத்தை சோதனை மேற்கொண்டதில் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் 50 மூட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனிப்படையினர் அவரை கைது செய்து அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த கருத்தப்பாலம் அருகே வந்து வாகன தணிக்கை செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் கிடைத்த தகவலின் பேரில் வந்து இந்த டாடா தோஸ் வண்டியை வந்து வெரிஃபை பண்ணும்போது அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ஒரு வண்டியில் வந்து 50 மூடை இருந்தது. அவர் கொடுத்த தகவலின் பேரில் இன்னொரு வண்டியையும் வந்து சீஸ் பண்ணோம். அதில் 37 மூடை, ஸோ டோட்டல் 87 மூடையில் வந்து 1700 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை வந்து இப்போ கைப்பற்றப்பட்டுள்ளது. இதை இந்த குற்றச்செயலை செய்த மாரியப்பன் குளத்தூரை சார்ந்தவர். இதனோட 2 வண்டி ப்ளஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் சேர்ந்து டோட்டலாக ஒரு 14 லட்சம் ரூபா மதிப்பு வருகிறது. இவர் எங்கேருந்து கொண்டு வர்றாரு, எங்கே ஸ்டாக் வச்சுருக்காரு அப்படின்றத மேற்கொண்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த இது வந்து தகவல் கிடைத்தது வந்து ஆய்வாளர் அருள் அவர்களுக்கு, அவருடைய உத்தரவின் பேரில் வந்து உதவி ஆய்வாளர் சிவராஜா மற்றும் வேல்ராஜ் உதவி ஆய்வாளர் இவர்கள் தலைமையில் வந்து தனிப்படையினர் வந்து இப்போ வந்து இதை கைப்பற்றியிருக்கிறார்கள். இதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் ஆல்ரெடி கஞ்சா வந்து 184 வழக்கு போடப்பட்டுள்ளது. அதில் 219 பேர் வந்து இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறோம். அதில் 84 கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 8 பேரை வந்து குண்டர் தடுப்புச் சட்டத்தில் போட்டிருக்கோம். மொத்தம் 93 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில், 8 பேர் வந்து கஞ்சா அளவில் அந்த போதை பொருள் கடத்துறவங்க மேலேயே போட்டிருக்கோம். அதே போல் அந்த தடை செய்யப்பட்ட புகையிலைக்கென்று 763 வழக்குகள் போடப்பட்டு 773 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடம் வந்து இந்த தடை செய்யப்பட்ட புகையிலைகள் 72000 கிலோ இதுவரைக்கும் இந்த வருடம் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆக இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதை தரக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்களை வைத்திருப்பது அல்லது விற்பனை செய்வது கண்டிப்பாக மிகப்பெரிய குற்றமாகும். அது யார் செய்ததாக இருந்தாலும் கண்டிப்பாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும்.